எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் ப்ளூபர் வீடியோவை நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பண்ண போறோம்னா முட்டை கொத்தமரத்தை பார்த்துருவோம். அதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்துருவோம். வாங்க இப்போ நம்ம முட்டை கொட்டு பதத்தை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ் பார்க்கலாம். மைதா மாவு எடுத்துக்கோங்க, சால்ட் எடுத்துக்கோங்க, வாட்டர் எடுத்துக்கோங்க, சுகர் எடுத்துக்கோங்க, ஆயில் எடுத்துக்கோங்க, மில்க் எடுத்துக்கோங்க, ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, நாலு முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம இப்போ வாங்க அந்த மைதா மாவில் முட்டை, சால்ட்டு, சுகர், அடுத்து மில்க், ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஆயில் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் மில்க் ஊத்திக்கலாம். ஊத்துனோடனே இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கையை நல்லா இழுத்து விட்டு பசஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா சொன்னாரு முட்டையை நீ கரெக்டா போட்டுருவியா அப்படின்னாரு. அதுக்கு நான் சொன்னேன் அப்பா இது கூட உங்க பிள்ளைக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னேன். கரெக்ட் தானே? உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுதோ அதை நீங்க கமெண்ட்ல போடுங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்ப நம்ம கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்டு கொஞ்சம் 15 மினிட்ஸ் நீங்க இத ஊற வைக்கணும். வாங்க இப்ப நம்ம சப்பாத்தி மாதிரி தேச்சுக்கலாம். பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை இப்படி வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பரோட்டாவை வீசி போடணும், ஆனால் எனக்கு வீச தெரியாது. என்ன வருதோ பண்ணுறேன் அதை. எண்ணெய் விட்டோடனே இப்போ நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு. நல்லா இப்படி இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் அடியிலையும் வேகட்டும். நீங்கள் இது மாதிரி வர வரைக்கும் அடியில் வேக விடணும். நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சோடனே நம்ம கொத்தமரத்தை செய்யறதுக்கு நம்ம சிஸ்டர் எடுத்து வெட்டிக்கலாம். நான் இப்போ மேஜிக் பண்ண போறேன். திங்ஸ் பார்த்தலாம். வாங்க கிரீன் சில்லி ஆனியன் நல்லா சாப் சாப்பாக வெட்டி வச்சுக்கோங்க. ஹாஃப் டொமேட்டோ நல்லா குட்டியாக எடுத்துக்கிட்டு நல்லா அதையும் சாப் சாப்பாக நல்லா வெட்டி வச்சுக்கிட்டு ஹாஃப் சால்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கடுகு ஆயில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் எடுத்துக்கோங்க. டர்மரிக் பவுடர் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. மிளகு பவுடர் எடுத்துக்கோங்க. அடுத்து கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்ப்பேன் கொத்து பரோட்டாக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம கொத்து பரோட்டா ரெடி பண்ணிக்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடானே ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க.
ஆயில் ஊத்துனே நல்லா ஆயில் சூடானே நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் நல்லா ஆயிச்சு फ्रेंड्स இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் फ्रेंड्स கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் போட்டோனே எல்லாம் mix பண்ணிடுங்க டொமேட்டோ போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா mix ஆயிச்சு டொமேட்டோ இப்போ நம்ம முட்டை போட்டுக்கலாம் போட்டோனே ரெண்டு முட்டை போட்டுக்கங்க நல்லா mix பண்ணிக்கங்க நல்லா mix ஆயிச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடுங்க போட்டோனே நல்லா mix பண்ணிக்கங்க நல்லா mix பண்ணிட்டு கொஞ்சம் salt போட்டுக்கங்க போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் ரெடி ஆயிச்சு பாருங்க ரெடி ஆயிச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு
இப்ப வாங்க நம்ம டெஸ்ட் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு फ्रेंड्स, ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க அப்பா செஃப் தான், அவர் கூட நான் சூப்பரா பண்ணிருக்கேன் फ्रेंड्स. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கெவின்ஸ் கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பை.